செய்திகள் தொடர்கின்றன. நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வருவதையொட்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை 4ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் 5ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் அங்கு சென்று சேரும் என்றும், இதேபோல நாகர்கோவிலிருந்து 5ஆம் தேதி மாலை 7:40 புறப்படும் ரயில் 6ஆம் தேதி காலை 10:20 மணிக்கு சென்னை வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வருகிற 5ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோடு கரூர் வழியாக திருநெல்வேலிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் 6ஆம் தேதி மதியம் 12:15 மணிக்கு அங்கு வந்து சேரும். இதேபோல திருநெல்வேலியிலிருந்து 6ஆம் தேதி மாலை 3:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 7ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது. இதேபோல சென்ட்ரலில் இருந்து 12ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு திருநெல்வேலிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 13ஆம் தேதி மதியம் 12:15 மணிக்கு அங்கு சென்று சேருகிறது. அந்த ரயில் திருநெல்வேலியிலிருந்து பிற்பகல் 3:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் 14ஆம் தேதி காலை 3:45 மணிக்கு சென்னை வந்து சேருகிறது. 5ஆம் தேதிக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே கடத்தி சென்ற எம்எல்ஏவை விடுவிக்க முடியும் என மாவோயிஸ்டுகள் கெடுவிதித்துள்ளனர். ஆந்திரா ஒரிசா எல்லை சிறப்பு மண்டல மாவோயிஸ்ட் கமிட்டி சார்பில் சில ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒலிநாடாவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்றும் மாவோயிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல இத்தாலியர் பாலோ போசுஸ்கோவை கடத்தி சென்ற மாவோயிஸ்ட் இயக்கத்தின் மற்றொரு பிரிவின் தலைவர் சப்யா சச்சி பாண்டேவும் ஒரு ஒலிநாடாவை ஒரிசா அரசுக்கு அனுப்பியுள்ளார். அதில் தங்களுக்கு எதிராக மீண்டும் தேடுதல் வேட்டை நடத்தினால் இத்தாலியரை கொன்றுவிடுவதாக பாண்டே கூறியுள்ளார். இதனிடையே மாவோயிஸ்டுகளின் ஒலிநாடாக்கள் குறித்து உயர் அதிகாரிகளோடு ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எம்எல்ஏ ஹிக்காக்கா மற்றும் இத்தாலியர் பாலோ போசுஸ்கோ ஆகியோரை விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஒரிசா அரசு தெரிவித்துள்ளது. பிரபல தமிழ் திரைப்பட கதாசிரியர் பி கலைமணி நுரையீரல் புற்றுநோய் காரணமாக நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 63. அவரது உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரை உலகில் கதாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் திகழ்ந்தவர் பி கலைமணி. இவர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த சிறைப்பறவை, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் போன்ற படங்களில் தயாரிப்பு மற்றும் கதாசிரியராக பணியாற்றியவர். கேப்டன் விஜயகாந்த் நடித்த பொறுத்தது போதும் என்ற படத்தையும் கலைமணி இயக்கியுள்ளார். மேலும் பல பிரபல நடிகர் நடிகைகள் நடித்த சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கதாசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். கதாசிரியர் கலைமணி அண்மை காலமாக நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவரது உடலுக்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். எனக்கு வந்து ஒரு 5-6 படத்துக்கு எழுதியிருக்காரு. 2 சொந்த படம், 2ங்கிறது ஒரு அவர் 5 படத்து கதைவசனம் எழுதியிருக்கார். நல்ல மனுஷன், எப்பயுமே எந்த பணத்தை பற்றி எதிர்பார்க்க மாட்டாரு, யார் என்ன கொடுக்குறான் எதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன்னா கலைமணி சார் தான். அது இன்னைக்கு பிரிந்து வாழ்கிறவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு. இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் சுமார் 505 விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். கச்சத்தீவு அருகே இந்திய எல்லைப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கி இலங்கை கடற்படையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலால் நிலை குலைந்து போன ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் இன்று காலை கரை திரும்பினர். இலங்கை கடற்படையின் தாக்குதலால் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
நேற்று கடலுக்கு போன எல்லா படகையுமே இலங்கை கடற்படை தடுத்து நிறுத்தி எப்பவும் நிரந்தரமாக மீன் பிடிக்கிற பகுதியில் பிடிக்க விடாமல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி கூட இரவு போய் மீன் அந்த ஒரு சில போட்டுகள் போய் மீன் பிடிச்சதில் வந்து சரமாரியாக கற்களை வீசி கல்லால் வீசி கம்பால் அடித்து மீனவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு சொன்னாலும் வந்து எதையுமே கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையை உடனடியாக தடுத்து நிறுத்தினா தான் மீனவர்கள் வந்து இன்னும் ஒரு இருக்கிற 3-4 கடலாவது ஒழுங்காக தொழில் பண்ண முடியும். தமிழ்நாட்டிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதும் மீனவர்களின் வலைகளை அறுத்தெறிவதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கை மீனவர்களும் தமிழக மீனவர்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதனால் தமிழக மீனவர்கள் தினமும் அஞ்சி வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலிலிருந்து உயிர் தப்பி வரும் மீனவர்கள் தமிழக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இந்நிலையில் வரும் April 14 முதல் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. துணை வேளாண்மை அலுவலர் பணி நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் 1000 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் June 11 இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று வேளாண்மைத்துறை செயலாளர், ஆணையர் மற்றும் வேளாண்மை துறையில் பணிபுரிந்து வரும் 996 அலுவலர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏழுமலை, சுரேஷ்குமார், அண்ணாமலை உள்ளிட்ட 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி பால் வசந்தகுமார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். துணை வேளாண்மை அலுவலர் பணிக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஏறத்தாழ 20 காத்திருப்பதாகவும், ஆனால் 3398 பேர் கலந்து கொண்ட நேர்முக தேர்வில் 996 பேருக்கு மட்டும் முறைகேடாக பணிகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குற்றச்சாட்டாகும். இந்த நியமனங்கள் முழுக்க முழுக்க அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று வாதிட்டோம். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி திரு பால் வசந்தகுமார் அவர்கள் இந்த 996 பேரும் வேளாண்மைத்துறை செயலரும் வேளாண்மைத்துறை ஆணையரும் 11/6/2012 இந்த வழக்கிற்கான உரிய பதிலை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பசுமாடு ஒன்று 2 வாய்கள் 3 கண்கள் கொண்ட வினோதமான கன்றுக்குட்டியை ஈன்றுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரகாந்த் பாலேக்கர் என்ற விவசாயி பசுமாடு ஒன்றை வளர்த்து வருகிறார். அந்த பசுமாடு சமீபத்தில் கன்றுக்குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. அந்த கன்றுக்குட்டி 2 வாய்கள் மற்றும் 3 கண்களோடு வினோதமாக பிறந்துள்ளது. இது தொடர்பாக கால்நடை மருத்துவர் விநாயக் சிண்டே கூறுகையில், மரபணுக்கள் குறைபாடுகள் காரணமாக இந்த கன்றுக்குட்டி இதுபோன்று பிறந்திருக்கலாம் என்று தெரிவித்தார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. சாதனைகளில் பலவிதம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள். 10 வயதான சிறுவன் தனது வலது காலின் கட்டை விரலை நெற்றியில் தொடும் உடற்பயிற்சியை 1 நிமிடத்தில் 71 முறை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதை இதோ பாருங்கள். IPL சீசன் 5 கோப்பையை வெல்லப்போவது உறுதி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலைவர் தோனி நம்பிக்கை.
விவரம் இடைவேளைக்கு பிறகு.